Hi everyone, welcome to our channel. Let's learn daily. In this video, we will talk about the crochet next basic step. So, in this stitch, we will say double crochet. So, we will form a loop. So, basically, we will chain stitch. Next, single crochet, double crochet, half double crochet, triple crochet. அப்படி சொல்லி கொடுப்பாங்க. மொத்தம் இந்த 5 தெரிஞ்சா போதும். சோ இந்த 5 வச்சு தான் மீதி இருக்க அடுத்த ஸ்டிட்ச், பஃப் ஸ்டிட்ச், பாப்கார்ன் ஸ்டிட்ச் அந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க. வி ஸ்டிட்ச், ஷெல் அந்த மாதிரிலாம். சோ அது எல்லாமே இத பேஸ் பண்ணி தான் அடுத்தடுத்து உங்களுக்கு வரும். சோ இது நம்ம ஆல்ரெடி செயின் ஸ்டிட்ச் போடுறது எப்படி அப்படின்றதெல்லாம் பார்த்திருக்கோம். சோ அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பண்றது நம்ம செயின் ஸ்டிட்ச்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். சோ அதை எப்படி ஸ்டார்ட் பண்ணோம் ஞாபகம் இருக்கா? First, ஒரு slip knot போடணும். போட்டாச்சு. So slip knot போட்டதுக்கு அப்புறம் அந்த slip knot குள்ள உங்களுடைய hook விடணும். Hook விட்டுட்டு கீழே இழுத்தீங்க அப்படினா அது டைட் ஆயிடும். ஓகேவா? சோ என்ன பண்ணனும்? இதுதான் உங்களுடைய ரன்னிங் யார்ன். அதாவது உங்களுடைய thread வந்து எங்க join ஆயிருக்குனா உங்களுடைய நூலோட join, நூல் கண்டோட join ஆயிருக்கும். ஓகேவா? அந்த thread நீங்க roll பண்ணி வச்சிருக்கிறது join ஆயிருக்கும். அது ரன்னிங் யார்ன்னு சொல்லுவோம். சோ இப்போ இத ஸ்டிட்ச் பிடிச்சுக்கணும். பிடிச்சிட்டு அடியில கூடி ஃபர்ஸ்ட் வெளிய எடுக்கணும். சோ இதுதான் நம்மளோட chain stitch ன்னு சொல்லி படிச்சிருப்போம். ஓகேவா? சோ அதே இதுதான். 2 3 நான் 10 chain stitch போட போறேன். 1 2 3 போட்டுறோமா? 4 5 6 பாத்தீங்கன்னா தெரியும் என்னோட ஸ்டிச்சிங் போயிட்டே இருக்கு. thread انا நகல்ற மணிக்கே இருக்காது, பட் நான் எக்ஸ்ட்ராவா thread எடுத்துிருப்பேன். சோ நீங்க அதை மூவ் பண்ண உங்களுக்கு வந்து அது பழகிரும். சரியா? 7 8 9 10 ஒருவேளை அப்படி thread நகலாத மணிக்கு இருந்துச்சுனா இப்படி உங்களுடைய கையை வந்து லைட் லைட்டா இப்படி மூவ் பண்ணீங்கனா இப்படி இங்கனக்குள்ள போட்டதுக்கு அப்புறம் அடுத்தது இங்க நான் மூவ் பண்ணிக்கலாம். சோ இந்த மாதிரி மூவ் பண்ண உங்களுடைய thread நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? சோ இப்போ நம்ம போட போறது டபுள் க்ரோஷே. நார்மலா chain stitches first 10 போட்டுட்டேன். போட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணனும் அப்படினா சிங்கிள் க்ரோஷேக்கு ஒரு chain extra போட்டோமா, இதுக்கு அதே மாதிரி 2 stitches வந்து extra போட்டுக்கோங்க. 2 or 3. சரியா? சோ அந்த stitch உடைய corner edge எப்படி வருதுன்றத பொறுத்து நம்ம வந்து அதை மாத்திக்கலாம். So, இங்க வந்து நான் 2 போட்டுருக்கேன். ஒரு தடவை உள்ள அந்த யான் என்ன பண்ணனும்னா இதுக்குள்ள கூடி விட்டு எடுக்கணும். சும்மா just இப்படி ஒரு ரொட்டேட் மட்டும் அது மேல. இது பேர் யான் ஓவர் அப்படினு சொல்லி சொல்வாங்க. யான் ஓவர் பண்ணிட்டு நாம என்ன பண்ணோம்? ரெண்டு ஸ்டிட்ச் போட்டோமா லாஸ்டா? அது ரெண்டே skip பண்ணிட்டு third ஆ இருக்க ஸ்டிட்ச்க்குள்ள உங்களுடைய thread-அ விடணும். Sorry, hook-அ விடணும். விட்டுட்டு மேல இந்த running thread-அ இழுக்கணும். இழுத்தீங்கனா இப்போ உங்களுடைய ஹூக்ல மூணு லூப் ஃபார்ம் ஆயிருக்கும். ஃபார்ம் ஆயிருக்கா? சோ இப்போ இதுக்குள்ள கூடி ஃபர்ஸ்ட் ரெண்டு ஸ்டிச்சஸ் மட்டும் வெளிய எடுக்கணும். 1 எடுத்துட்டேனா? சோ இந்த ரெண்டு எடுத்துட்டே இதல பாத்தீங்கனாலே தெரியும் ரெண்டு இருக்கா? அதுக்கு அப்புறம் இப்போ பாத்தீங்கனா ரெண்டு ஸ்டிச்சஸ் இதல இருக்கும். சோ அத இப்போ எடுத்துணும். அப்ப இங்க என்ன பண்ணோம்? 2 டைம்ஸ் வந்து நம்மளுடைய thread உள்ள கூடி விட்டு எடுத்துறோம். சோ அதனால இது வந்து டபுள் க்ரோஷே. Okay, half double crochet na idula paadi nu artham appo adha adut varadhula paakalam seriya. So ipo appo enna pananum appadina 10 chain stitch potu extra 2 stitch or 3 stitch enga inda side la vandu konjam bend aanama nikirpa appo inno onnu potta na idukku konjam straight ah irukama irukum avula da vyathasam vera onnu illa seriya. So appo extra 2 chain stitch potu oru thadava yarn over pannu. Yarn over pandradhana onnu illa, just mele oru thadava ungalaoda running thread sutti mattu vekkanum. Okay va? Yarn over pannittu next third stitch குள்ள போய் விடணும். ரெண்டு skip பண்ணிட்டு first time மட்டும் தான் ரெண்டு skip பண்ணுவோம். அதுக்கு அப்புறம்லாம் அந்த ரெண்டு skip பண்ணனும் அப்படின அவசியம் இல்ல. சரியா? First time மட்டும் ரெண்டு skip பண்ணிட்டு third stitch குள்ள விட்டு உங்களுடைய running thread இழுத்தீங்க அப்படினா மூணு loop form ஆகும். அந்த மூணு loopல first ரெண்டு loop குள்ள கூடி மட்டும் எடுத்துட்டு again அடுத்த ரெண்டு loop குள்ள கூடி எடுக்கணும். சரியா? சோ இப்போ திரும்ப அடுத்து போடு இது first double crochet வந்து இதுதான் நம்ம chain stitch போட்டு extra chain stitch போட்டோம்ல அதுதான் first double crochet ன்னு சொல்லி கவுண்டிங் எடுப்போம். அதுக்கு அடுத்து போட்டது ரெண்டாவது. இப்போ மூணாவது போட போறதை திரும்ப யான் ஓவர் பண்ணனும். பண்ணிட்டு நம்ம போட்டதுக்கு அடுத்த ஸ்டிட்ச்லயே இது போடலாம். First time போடும்போது மட்டும் தான் நீங்க என்ன பண்ணனும்னா ரெண்டு ஸ்டிட்ச வந்து skip பண்ணனும். இப்போ again உங்களுக்கு 3 stitches கிடைச்சிருக்கும். First ரெண்டு வழியா இழுக்கணும்.
இழுத்ததுக்கு அப்புறம் அகைன் ரெண்டு லூப் இருக்கும், அதையும் அடுத்து எடுக்கணும். ஓகேவா? திரும்ப யார்ன் ஓவர். இதுக்கு அடுத்த ஸ்டிச்சுக்குள்ளே விடுறேன், என்னுடைய த்ரெட்டை இழுக்கிறேன். மூணு ஸ்டிச்சு, மூணு லூப் இருக்குது. ஃபஸ்ட்டு ரெண்டு லூப்புக்குள்ளே கூடி விட்டுட்டேன், இப்போது அடுத்த ரெண்டு லூப்புக்குள்ளே கூடி விட்டுட்டேன். ஓகேவா? ஸோ இதே இது தான். ஸோ இந்த ஸ்டிச்சை அப்படியே கண்டினியூஸாக நம்ம போடலாம். ஸோ யார்ன் ஓவர் உள்ளே விடுறோம், எடுத்து அவ்வளோதான். ஸோ இதே மாதிரியே போடலாம். ஸோ இந்த டபுள் க்ரோஷே வந்து பேகு, ஸோ அந்த மாதிரி இதிலலாம் யூஸ் பண்ணுவோம். நம்மளுடைய டிசைன்ஸ் வந்து வேரியேஷன்ஸ் வந்து நல்லா தெரியும் சிங்கிள் க்ரோஷேக்கும் இருக்கும். அதுவும் இல்லாமல் டபுள் க்ரோஷே ட்ரிபிள் க்ரோஷேலாம் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுடைய ஹைட் வந்து சீக்கிரமாக இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே வர மாதிரி இருக்கும். ஏன்னா சிங்கிள் க்ரோஷே போடும்போது நம்ம பார்த்துருப்போம் இதில் பாதி கூட இருந்திருக்காது. ஆனால் இப்போ டபுள் க்ரோஷே போடும்போது பாருங்கள் எவ்வளோ ஹைட் வேகமாக இன்க்ரீஸ் ஆகுதுன்னு. ஸோ அப்போது உங்களுக்கு வந்து உங்களுடைய ஒர்க்கு சீக்கிரமாகவும் முடியும் டபுள் க்ரோஷே ட்ரிபிள் க்ரோஷேலாம் யூஸ் பண்ணும்போது. ஓகேவா? ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது. நம்மளுடைய யான் எப்படி ஹோல்ட் பண்ணுறோம், எங்கிட்டு கூடி எப்படி எடுக்கிறோன்றதை வச்சு தான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக இருக்குது. ஓகேவா? ஸோ திரும்ப அகெயின் எப்படி செய்கிறது அப்படின்றத ஒரு தடவை வேணால் சொல்லிடுறேன். ஸோ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஒரு தடவை நம்ம யான் ஓவர் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி யான் ஓவர் பண்ணிவிட்டு அந்த த்ரெட்டு அடுத்து ஃபஸ்ட் டைம் போகிறீங்கன்னா ரெண்டு செயின் ஸ்டிச்சஸை ஸ்கிப் பண்ணிடணும், தேர்டு ஸ்டிச்சுக்குள்ளே விடணும். அப்படி இல்லைன்னா கண்டினியூஸாக அடுத்தடுத்த ஸ்டிச்சுக்குள்ளே விட்டுறலாம். விட்டு ரன்னிங் த்ரெட்டை எடுக்கணும். எடுத்திங்கன்னா மூணு லூப் இருக்கும், அதில் ஃபஸ்ட்டு ரெண்டு லூப்புக்குள்ளே கூடி மட்டும் விட்டு எடுக்கணும். இப்போயும் அகெயின் ரெண்டு லூப் வந்துடும், ஏன்னா இந்த த்ரெட்டை இழுத்தோல அது ஒன்று வந்து ஜாயின் ஆகி நிற்கும். இப்போ இதுக்குள்ளே கூடி அகெயின் இன்னொரு தடவை விட்டு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய டபுள் க்ரோஷே ரெடி. ஸோ இதுதான் நம்மளுடைய டபுள் க்ரோஷே. ஓகேவா? ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். உங்களுடைய த்ரெட்டை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறீங்க, எப்படி பிடிக்கிறீங்கன்றதை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து அந்த வேரியேஷன்ஸ் இருக்குது. த்ரெட்டை ரொம்ப லூஸ் விட்டிங்கன்னா இந்த ஸ்டிச்சஸில் வந்து நிறைய வித்தியாசம் தெரியும். இப்போ நான் போட்டுக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியே இருக்கும், ரொம்ப கேப் வித்தியாசம் இருக்காது ஒரு ஸ்டிச்சுக்கும் இன்னொரு ஸ்டிச்சுக்கும். ஸோ இது மாதிரி தான் இருக்கும், சரியா? ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களோட ஸ்டிச்சஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ மறக்காமல் இன்னைக்குரிய டபுள் க்ரோஷேவை ட்ரை பண்ணி பார்த்துருங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்கள், கண்டிப்பாக அதை வந்து ரெக்டிஃபை பண்ணுறோம். தேங்க்யூ.